ஸோ ஆக்சுவலி ஒரு ஆக்டர் ஆகணுன்றப்போ ஒரு சில பேரை வந்து நம்ம ரெஃபரன்ஸாகவோ இல்லைனா வந்து ஒரு இன்ஸ்பயர் பண்ணி ஓகே ஆஸ்பைரிங்லேயே இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம இருக்கும். ஸோ பக்ஸா அந்த மாதிரி ஏதாவது பார்த்து வியந்த ஒரு கேரக்டர்ஸ், ஒரு நீங்க உங்களுக்கு முன்னாடி பார்த்த ஒரு பர்சன், அதுக்கப்புறமா இப்போ இந்த ஜென்ரேஷனில் இந்த பர்சன் வந்து இஸ் லைக் வெர்சடைல் அப்படின்னா நீங்கள் யார் சொல்லுவீங்க? இல்லை எனக்கு வெர்சடைலில் வந்து பெர்ஃபார்மன்ஸு, ஏன்னா நடிக்கணும்னே வரல, டைரக்ஷன்லேருந்து வந்ததுனால நடிக்க வந்திருக்கு. நடிக்க வந்ததுக்கப்புறம் நடிக்கிறத என்ஜாய் பண்ண முடியுது. இப்போ நிறைய இப்போ சிவாஜி சார் படங்களையோ பழைய படங்களோ பார்க்கும்பொழுது நம்ம அப்ரிஷியேட் பண்ணுறது தான், பட் இப்போ நியான்சஸாக மொமெண்ட்ஸாக தெரியுது. ஆமாம், அது இப்போ ரத்த திலகம் தான் நினைக்கிறேன், அதில் நாகேஷ் சார் கேரக்டர் வந்து அது ஒரு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணால் தான் புரியும், அதுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அவருக்கு அவர் ஜேம்ஸ் பாண்ட் படம் மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ அவரை வந்து வில்லன்கள் ஷூட் பண்ணும்பொழுது ஒரு ஹீரோயின் சேவ் பண்ணிடுவாங்க ஒரு ஊர் திருவிழாவில். அந்த வில்ல அந்த ஹீரோ என்னோட அண்ணன் தான் நாகேஷ் சார். அப்போ சிவாஜி சாரோட அம்மா வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு பட்டு சேலை கொடுத்து ரொம்ப தேங்க்ஸ் பையன் பையன் உயிரை காப்பாற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லணும். இதுதான் சீன், மேட்ரு ஆஃப் ஃபேக்ட் சீன், ரைட்டா? அதில் எந்த மொமெண்ட்டுமே கிடையாது. அதில் தாம்பளம் தட்டு கொடுப்பாங்க, நாகேஷ் சார் வாங்குவார், வாங்கினா மேலே சாரி இருக்கும், ஐயோ நான் சாரி யூஸ் பண்ண நான் யூஸ் பண்ணுறது இல்லையா அப்படின்பாரு. உடனே சிவாஜி சார் சொல்லுவார், ஓ கீழே பாரியா அப்படின்னா கீழே பார்த்தா ஆ கீழே இருக்குது, இது இந்த வேஸ்ட் ஷர்ட்டை நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு காலை தொட்டு கும்பிட்டு அப்படியே பேசிட்டு அவங்க காப்பாற்றிட்டோமா, நீ எப்போ வேணாலும் வீட்டுக்கு வரலாம், நீ உங்கள் ரிலேட்டிவ் மாதிரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேசிவிட்டு கிளம்பி போகணும். கிளம்பி போகும்பொழுது அவர் என்ன நாகேஷ் சார் என்ன பண்ணுவார், அந்த வேஷ்டி சட்டை இதெல்லாத்தையும் சேர்த்து அந்த தாம்பளம் தட்டில் கொடுத்தாங்களே அந்த தட்டி எடுத்துகிட்டு போவார். உடனே சிவாஜி சார், ஐயோ தட்டு அடிமாப்பிள ஆ ஆ அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துட்டு பக்கத்தில் வந்துட்டு இப்படி கண்ணத்தை தட்டிட்டு போயிடுவாப்புல, ரைட்டுங்களா? இது கண்டிப்பாக அந்த ரைட்டர் எழுதியிருக்கவே மாட்டாங்க, நல்லா தெரியுது. நாகேஷ் சார் அதை இம்ப்ரவைஸ் பண்ணியிருக்கேன், ரைட்டுங்களா? இந்த இந்த நியூயான்சஸ் எப்படி தெரிய வருது இல்லை புரியுதுன்னா இந்த மொமெண்ட்ஸை ஒரு ரைட்டர் யோசிக்கவே முடியாது. மேட்ரு அஃபெக்டாக வந்துட்டு அம்மா பேசினாங்க இப்படி தான் வந்திருக்கோம். நாகேஷ் சார் அங்கே வந்துட்டு சீன் பேப்பரை படிச்சுட்டு என்னடா மொமெண்டே இல்லை என்ன பண்ணலாம், அப்போ கண்டிப்பாக சிவாஜி சார் கூட டிஸ்கஷன் நடந்திருக்கோம், நடந்து இப்படி பண்ணிக்கலாம் அப்படி பேசிக்கலாம் அப்படி பேசிக்கலாம், இது இதை இதை புரிய இதை என்ஜாய் பண்ண முடியுதுல்ல. ரேதாதன் அந்த படத்தை அப்படியே என்ஜாய் பண்ணுறது ஒன்று இருக்குது, இந்த மொமெண்ட்ஸை எப்படி கிரியேட் ஆகிருக்கும், என்ன கேள்வி கேட்டிருப்பாங்க, என்ன பதில் கிடச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இந்த இந்த மாதிரி என்ஜாய் பண்ணுறது அது நம்ம படம் ஒர்க் பண்ணும்பொழுது அது கம்யூனிகேட் ஆகுது. துக்ளக்கில் நான் இன்னொரு பேட்டில் கூட சொல்லியிருந்தேன், துக்ளக்கில் ஒரு சீன் டெலிட் பண்ணிட்டாங்க, லென்த் அதிகமாக இருக்குன்னு. அது ஒரு மாண்டேஜ், அவர் வந்து கவுன்சிலருக்கு நிற்கிறதுக்கு வந்துடுவார், கவுன்சிலரை நாமினேஷனுக்கு வந்து ஃபைல் பண்ணணும். ஸோ எலெக்ஷன் ஆஃபீஸில் வந்து அவர் ஃபைல் பண்ணிவிட்டு வெளியே வருவார், நான் உள்ளே வருவேன். ஸோ அந்த இதில் வந்து தேங்காய் நான் என்னோடய சின்னம், ஸோ நான் வந்து சத்தம் போட்டே வருவேன், எங்கள் சின்னம் சின்னம்னு சொல்லிட்டு குரூப் சத்தம் போட்டே இருக்கும், நான் ரொம்ப அப்படியே கை காட்டிட்டு வருவேன். வந்தோடனே அவருக்கு என்ன கிராஸ் பண்ணி வெளியே போகணும், மாண்டேஜ் அவ்வளோதான். அப்புறம் சேது நான் சொன்னப்பில் மொமெண்ட்டே இல்லை, ஏதாவது ஒன்று நடந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ சேது சொன்னப்பில் நீங்கள் கையில் தேங்காய் வச்சுருக்கீங்களா எனக்கு கொடுங்க அப்படின்னா எல்லாருக்கும் இப்படி கொடுப்போம் இல்லையா, நான் தான் அவருக்கு ஆப்போசிட், என் கட்சியில் வந்து என்னை வெளியே அனுப்பிட்டு தான் அந்த இடத்துல தான் நிற்கிறாப்புல, அதனால் எனக்கு அவருக்கு ஒரு கான்ஃப்ளிக்ட் எனிமிட்டி இருக்குது. ஸோ அதனால் அவருக்கு அப்படி கொடுக்க முடியாதுல்ல, நான் அப்படி தூக்கி போட்டேன், அப்படி இப்படி தூக்கி போட்டேன், அவர் இப்படி வாங்கல, இப்படி கொடுத்தா அவர் நல்லா வாங்கிடுவார், அதனால் தூக்கி போட்டேன், இப்படி இப்படி போட்டேன் மேலே அப்படி கீழே விழும் அதை பிடிச்சி போகல. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா, கருணாகரன் பக்கத்தில் ஃப்ரெண்டு கேரக்டர் இருப்பாங்க, இதை சட்னி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போடுவாப்புல, அது வாங்கிட்டாப்புல, வாங்கினா இன்னும் இது முடியல, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது, அப்போ ராஜ் கேரக்டர் உங்களுக்கு மச்சான் கேரக்டர் பக்கத்தில் சும்மா தான் இருக்கான், அவன் சொல்லட்டும், மாமா உங்களை உங்களை இது இன்சல்ட் பண்ணுறாப்புலன்னு சொல்லிட்டு அவமானப்படுத்துகிறாப்புலன்னு, தெரியுதுரா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஆ ஓகே, அப்போ நான் தெரியுதுன்னு சொல்ல வேணாம், நான் பார்த்துட்டு அதை டைலாக்காக சொல்லாமல் அப்போ அவன் சொன்னார், நம்ம ரெண்டு பேரும் இடிச்சுக்கிட்டு போயிடலாம் அப்படின்னு, அக்னி நட்சத்திரத்தில் கார்த்திக் பிரபு இடிச்சுப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், ஓ அவங்க ரெண்டு பேருமே ஹீரோஸ், இதில் நீ மட்டும்தான் ஹீரோ, நான் காமெடி இருந்தேன், நான் என்ன பண்ணுறேன், என்ன நீ கடுப்பேற்றணும் இல்லை, அதனால் நான் வந்து இடிக்க வர மாதிரி நான் வர்றேன், நீ விலகிடு, நான் போய் விழுந்துறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஓகே. அப்புறம் கேமரா ஆப்ரேட்டர் அங்கே டிம்பிள் வச்சுருந்தேன், அவர்கிட்ட மட்டும் சார்
நான் வந்து உள்ளே நல்லா பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மட்டும் தான் சொன்னோம், வேறு யார்கிட்டையும் சொல்லலை. ஸோ டெல்லி டீம் சொல்லி அனுப்பியாச்சு. ஷார்ட் முடிஞ்சு போய் விழுந்தாச்சு. விழுந்தால் எல்லோரும் வந்து சிரிச்சுட்டே வந்து என்ன சார் என்ன சார் என்ன நடந்துச்சு அப்படின்னு தூக்க வர்றாங்க. இல்லைப்பா அதுவுமே பெர்ஃபார்மன்ஸ் தான் அப்படி சொன்னால் அது. ஆனால் என்ன பார்த்தீங்களா, ரெண்டு பேர் நாமினேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணோம், அதுக்கான மாண்டேஜ் தான். பட் இவ்வளோ டெவலப் ஆகிடுச்சு, ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஓகே. ஸோ இப்படி ஒரு ஒரு விஷயமா பண்ணும்பொழுது அது அந்த கிவன் டேக் இருக்கிறப்போ அது அழகாக இருக்கக்கூடிய விஷயங்கள்.